ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் ஜீசஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் சார்பாகவும் இந்த வேளையிலும் உங்கள் அனைவரை நான் வாழ்த்துக்களை வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் செத்த ஈக்கள் என்கின்ற ஒரு தலைப்பிலே தேவன் தன்னுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக நாங்கள் முதல் ஒரு வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 10:1 சொல்லப்படுகிறது, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தரத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். இந்த வார்த்தைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். மகத்தான இயேசுவே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையா இருக்கிற செத்த ஈக்கள் என்கின்ற ஒரு தலைப்பிலே இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். என் தேவனுடைய பரந்த ஞானம் அடியனுக்குள்ளே விளங்குவதாக. தேவன்தாமே, இந்த வார்த்தைகள் கடந்து செல்கிற ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்களாக, உங்களுடைய ஆளுகையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்களாக. இதை நீங்கள் செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. இந்த வேளையிலும் இந்த இடம் முழுவதுமாக தேவ பிரசன்னமும் தேவ வெள்ளமையும் தேவ மகிமையும் எங்களை ஆளுகை செய்வதாக. வார்த்தையை கொடுக்கிற அடியனை தேவனுடைய ஆணி வாய்ந்த கருத்துக்குள்ளே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என் தெய்வம் இயேசுதானே, என்னை மூடி வழிநடத்துவீங்களாக. வார்த்தையை வாசிக்கிற மகளை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவன் பொறுப்படுப்பீங்களாக. எல்லாவற்றையும் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே பரந்த ஞானத்தினாலே நிரப்பி எங்களை இந்த வேளையில் நீங்கள் ஆசீர்வதிப்பீங்களாக. இந்த வார்த்தைகள் கடந்து செல்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீங்களாக. கேட்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீங்களாக. ஒவ்வொரு வீடுகளும் இந்த வார்த்தையின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க உதவி செய்வீங்களாக. எல்லாவற்றையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற இனிய நாமத்திலே ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக அந்த வார்த்தையை வாசிப்போம். நாங்கள் பிரசங்கி 10:1, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாவி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனே சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். செத்த ஈக்கள், அதாவது டெத் ஃபிளைஸ் சொல்வார்கள், அதாவது செத்த ஈக்கள் என்ன செய்யும் என்கிறதை குறித்து நாங்கள் இன்றைய நாளிலே பார்க்க போகிறோம். இது சாத்தானுடைய கிரிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதாவது செத்த ஈக்கள் சொன்னால் சாத்தானுடைய கிரிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதனால இந்த செத்த ஈக்கள் என்ன செய்யும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நான் வாசித்துவிட்டு அதன் பின்பாக தேவனுடைய வார்த்தைகளுக்காக கடந்து செல்லலாம். இறந்த ஈக்கள், அதாவது 4 மொழிபெயர்ப்புகளை பார்த்ததை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். இறந்த ஈக்கள் தீய மோசமான வாசனையை தருகிறது என்று சொல்லி ஒரு மொழியாக்கம் சொல்லுகிறது என்று நான் பார்த்தேன். அதாவது எவில் ஒடோர் என்று சொல்லப்படுகிறது, அல்லது ஃபைல் ஒடோர் என்று சொல்லப்படுகிறது. இது தீய அல்லது மோசமான வாசனையை தருகின்ற ஒரு செத்த ஈக்களாக இருக்கிறது. இன்னும் ஒரு மொழியாக்கத்திலே சொல்லப்பட்டது, இறந்த ஈக்கள் துர்நாற்றத்தை தருகிறது என்று சொல்லப்படுகிறது. ஸ்டிங்கிங் சகோர் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கெட்ட வாசனையை தந்து கொண்டிருக்கும், துர்நாற்றத்தை தந்து கொண்டிருக்குமாம். இன்னொன்று சொல்லப்படுகிறது, இறந்த ஈக்கள் துர்நாற்றத்தை உருவாக்குகின்றன. அதாவது ஃபெர்மென் அண்ட் ஸ்டிங் என்று சொல்லப்படுகிறது. ஃபெர்மென் என்று சொன்னால் ஈஸ்டை சொல்லுவார்கள். அந்த இதை தமிழிலே நொதித்தல் என்று சொல்லுவார்கள். அதாவது செத்த ஈக்கள் என்ன செய்யுமாம் என்று சொன்னால், பரிமள தைலத்துக்குள்ளே விழுந்த உடனே அது கெட்டு நார பண்றது போல இது துர்நாற்றத்தை உருவாக்குகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு மொழியாக்கம் சொல்லப்பட்டதை பார்த்தேன். இறந்த ஈக்கள் வாசன திரவியத்தின் எண்ணெயை கெடுத்து விடும், அதாவது ஸ்பாயில் பண்ணிவிடும், பழுதாக்கி விடும் என்கின்றதை குறித்து அங்கே வேதம் சொல்கிறது. அப்போ இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது செத்த ஈக்கள் என்று சொன்னால், அதாவது சாத்தானுடைய கிரிகள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது செத்த ஈக்கள் ஆன்மீக அழுக்கின் அளவை குறிக்கின்றது. அதாவது இந்த ஈக்களுடைய அளவு எப்படி இருக்கிறது என்று சொல்லி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் வலிவாக உணர்ந்து கொள்ள முடியும். மற்றவர்களுக்கு அது தெரியாவிட்டாலும் நமக்கு தெரியும். நமக்குள்ளே எத்தனை செத்த ஈக்கள் இருக்கின்றன சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதாவது டெட் ஃபிளைஸ் சிம்பாலிஸ் டெட்னஸ் ஸ்பிரிச்சுவல் லெவல், அதாவது எங்களுடைய ஆவிக்குரிய அழுக்கு எப்படி இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எங்களுடைய அழுக்குகள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லதை காண்பிக்கிறதை பார்க்கின்றோம். இப்பொழுது நான் அதற்கு ஆதாரமாக 3 வார்த்தைகளை நான் வாசிக்கின்றேன். இந்த பரிமள தைலம் என்கிறது தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆதாரமாக யோவான் 12:3 வேதம் சொல்கிறது, அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமள தைலத்தினால் நிறைந்திருந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதாவது அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது ஃப்ரேக்ரன்ஸ் என்று சொல்லுவார்கள். இந்த ஒரு வாசனத்தில் ஃப்ரேக்ரன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது 2 Corinthier 2:15 சொல்லப்படுகிறது, ரட்சிக்கப்படுறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தகமாக இருக்கிறோம். அதுக்கும் ஃப்ரேக்ரன்ஸ் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொன்று சொல்லப்படுகிறது உன்னத பாட்டு 4:10 சொல்லப்படுகிறது. இது தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. என் மனவாளியே, சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிறோம், உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையா இருக்கிறது. இங்கேயும் ஃப்ரேக்ரன்ஸ் என்று சொல்லப்படுறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ இந்த மூன்று ஆதார வார்த்தைகளை வைத்து பார்க்கும்போது அங்கே பரிமள தைலம் என்கின்றது தேவனுடைய பிள்ளைகளையும், தைலக்காரன் என்றது இயேசுவையும் குறிக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் வாருக்குரிய பார்வையில பார்க்கும்போது. இப்பொழுது செத்த ஈக்கள் என்பது அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத சாத்தானுடைய கிரியையை வெளிப்படுத்துகிறது. அவன் நமது வாழ்விலே வந்து என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்துவிட்டு அவன் போய்விடுவான். இதுதான் செத்த ஈக்களுடைய காரியமா இருக்கிறது. அப்போ தைலக்காரன் என்பது இயேசு கிறிஸ்து, பரிமள தைலம் என்றது தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பரிமள தைலத்தை அவன் கெடுத்து விட்டான், எங்களை கெடுத்து விட்டான்னு சொன்னா தேவனுடைய நாமத்தை கெடுத்ததுக்கு சமனாகும் என்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால்தான் அங்கே பிரசங்கி 10:1 நான் வாசித்தது போல செத்த ஈக்கள் தைலக்காரருடைய பரிமள தைலத்தை நாரை கட்டு போக பண்ணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த சாத்தானுடைய கிரிகைகள் வந்து போகும்போது அது எங்களுடைய வாசனை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய எங்களுடைய வாசனை, ஆவிக்குரிய வாசனையை அது கெட்டு நாரை கெடுத்து விடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய நாளிலும் முக்கியமாக தன்னுடைய வாழ்க்கையை இப்படி கெடுத்துக்கொண்ட செத்த ஈக்களின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கொண்ட ஒரு மனுஷனை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். அதுக்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது, அவள் ஒரு குமாரனை பெற்றாய், அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான், அவனிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருந்தார். இப்பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, பச்சைவாள் என்ன செய்யலாம்னு சொன்னா, அவள் ஒரு குமாரனை பெற்றாளாம், அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான், அவனிடத்திலே கர்த்தர் அன்பாய் இருந்தாராம். வேதம் தெளிவாக சொல்வது சாலமோன் இடத்திலே தேவன் அன்பாக இருந்தார் சொல்லி சொல்லப்படுது. பச்சைவாள் என்று சொன்னா ஆணையின் மகள் அல்லது சத்தியத்தின் மகள் என்று சொல்லப்படுகிறது. இவள் என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு குமாரனை பெறுகிறாள். பெற்ற உடனே அங்கே வந்து அந்த மகனுக்கு தேவன் அங்கே அன்பை செலுத்துகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். த லார்ட் லவ்ட் ஹிம் என்று சொல்லி இங்கிலீஷ்ல இருந்ததை பார்த்தேன். சாலமோன் என்று சொன்னால் சமாதானம் என்றும், அவனுக்கு இன்னொரு பெயர் பட்டப்பெயர் கொடுக்கப்படுகிறது ஒரு தீர்க்கதரிசி மூலமாக, எதிதியா என்று சொல்லி சொல்லப்படுது, கர்த்தருக்கு பிரியமானவன். இதை நீங்கள் 2 சாமுவேல் 12:25 வாசிக்கலாம். எதிதியா என்று சொல்லி அவனுக்கு ஒரு இன்னொரு பெயர் அங்கே கொடுக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். பிலவ்ட் ஆஃப் த லார்ட் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது சாலமோன் பிறந்த உடனே அப்பா முதலாவது செய்கின்ற ஒரு காரியம் அங்கே ஒரு தாவீதினுடைய கட்டளையை நீங்கள் பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 2:1 நாங்கள் வாசிக்கும் போது, தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது. இப்பொழுது தாவீது மரிக்கிறதுக்கு முன்பாக சாலமோன் வளர்ந்து விட்டான். சாலமோனை கூப்பிட்டு அப்பா அவனுடைய கட்டளை என்னன்னு சொன்னா, தாவீது மரணம் அடைய போகிறான், அப்பொழுது கட்டளை இட்டு சொல்லுகிறான். என்னத்தை சொல்லுகிறான்னு சொன்னா அங்கே 2வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. இப்பொழுது நான் போக போகிறேன், மரிக்க போகிறேன், ஆனால் நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. அதாவது இந்த புருஷன் என்ற வார்த்தை வந்து பி ஸ்ட்ராங் அண்ட் பி எ மேன் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் வந்து ஆண்மையை குறிக்கிறது அல்ல அல்லது ஆணை குறிக்கிறது அல்ல. ஆவியிலே பலன் கொண்டு தேவனுடைய மனிதனாக இரு என்று சொல்லப்படும், திடன் கொண்டு புருஷனாயிரு. அதுக்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை நான் வாசிக்கின்றேன். எபேசியர் 4:11 கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் என்று சொல்லி ஒரு வார்த்தை புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ அந்த பூரண புருஷர் என்கின்றது வந்து கிறிஸ்துவுக்குள்ளே ஆவிக்குரிய ஒரு மனுஷனை குறிக்கிறது. இதைத்தான் அங்கே தகப்பன் அங்கே தாவீது சாலமோனுக்கு சொல்லுகிறதுக்காக திடன் கொண்டு புருஷனாக இரு, அதாவது ஆவிக்குரிய மனுஷனாக தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாக இரு என்று சொல்லி அப்பாவனுடைய ஒரு முதல் கட்டளை என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது அந்த 1 ராஜாக்கள் 2:3 வாசிக்கும் போது, நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதுக்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்துக் கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாம போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திறப்படுத்துறதுக்கும். இப்பொழுது தெளிவாக தகப்பன் சொல்லுகிற புத்தியை பாருங்கள். நீ என்ன செய்தாலும் எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமான இரு என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ இவ்வளவுத்தையும் சொன்ன பிற்பாடு இப்போது 4வது வசனம் சொல்லப்படுகிறது, மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. இப்போ மோசையினுடைய நியாயப்பிரமாணத்துல என்னென்ன சொல்லியிருக்கோம், நீ அதன்படியில் தான் நட. அதை சொல்லிவிட்டு அங்கு ஒரு வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, அவர் வழிகளில் நடக்கும்படி அவருடைய காவலை காப்பாயாக என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அவருடைய காவலை காப்புறது என்று சொன்னால் அங்கே மோசையினுடைய காலத்திலே சொல்லப்பட்ட காரியம், உன் தேவனாகிய கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து விடு, இதுதான் அந்த காவல் என்று சொல்லுகிறது. தேவன் உனக்கு என்ன சொல்லுகிறார், நீ அவரை கனம் பண்ண வேணும், அந்த கனத்தை முதல் நீ கொடுத்து விடு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு முதலாவது பார்க்கிறோம், ஒன்று முழு இருதயத்தோடும், அதாவது வித் ஆல் ஹார்ட், இரண்டாவது முழு ஆத்துமாவோடும் வித் ஆல் சோல், கட்டளை அதாவது கொமான்ஸ்மெண்ட் அது சொல்லப்படுகிறது, அல்லது கற்பனை என்று சொல்லப்படுறது, லோஸ் சட்டங்கள் என்று சொல்லப்படுகிறது, நியாயங்களை குறித்து சொல்லப்படுகிறது, ஜட்மெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிறது, சாட்சிகளை கை கொள்ள வேண்டும், அதாவது டெஸ்டிமோனிஸ் என்று சொல்லப்படுகிறது, அவர் வழிகளிலே நடக்க வேணும், அதாவது வாக்கிங் இன் ஹிஸ் வேஸ் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்த்தோம். இது தகப்பனாகிய தாவீது அங்கே சாலமோனுக்கு சொன்ன காரியம். இந்த 7 காரியங்களை அங்கே சாலமோன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளே இருந்தது. நல்ல அழகான ஒரு ஆலோசனையை பெற்ற ஒரு சாலமோன், அதாவது தகப்பனிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றது. அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால், தாவீது தவறு செய்து தேவனிடத்திலேயே தண்டனையை பெற்றுக்கொண்டு ஒரு பிள்ளையை இழந்த மனுஷன். அதனாலே நல்ல அனுபவம் உள்ளதாக இருந்தபடினாலே அந்த தவறை மகன் செய்து விட்டால் அங்கே பிரச்சனை மகனுக்கும் தனக்கு கிடைச்சது போல கிடைக்கும் என்பதை குறித்து அங்கே தெளிவாக தகப்பன் அந்த புத்தியை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது தகப்பனுடைய ஆலோசனை முடிந்தது. அங்கு ஆலோசனை முடிந்த பிற்பாடு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சாலமோனோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று நாங்கள் பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 3:5 சொல்லுகிறது, கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொற்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்திற்கு என்று தேவன் சொன்னார். இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னால், சாலமோனுக்கு ராத்திரியிலே சொற்பனமாகி தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு அன்பு வைத்த தெய்வம்! சாலமோனிடத்திலே தரிசனமாகி நேரடியாக, அதாவது தன்னை காண்பிக்கின்ற தேவன் என்று சொல்லுகிறது. அப்போ தன்னை காண்பித்து அங்கே கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சொல்லி ஆண்டவரே நேரடியாக அங்கே பேசுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது அவன் கேட்கின்ற விரும்புகிறதை கேள் என்று சொன்ன உடனே அங்கே சாலமோன் கேட்கின்ற ஒரு காரியம் 9வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது, உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இதயத்தை தந்தருளும் என்றார். இப்பொழுது இவன் கேட்கின்ற ஒரே ஒரு காரியம் ஞானத்தை, அதாவது ஞானமுள்ள இதயம். இந்த ஜனங்களை நான் கேட்டு, அதாவது இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க வேண்டும், அதுக்கு ஞானமுள்ள இதயத்தை நீங்கள் எனக்கு தர வேண்டும் ஆண்டவர் என்றுதான் அந்த கேட்ட கேள்வி. அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட் டு ஜட்ஜ், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னால் ஒருவரை குறித்து அல்ல ஒருவருடைய பிரச்சனையை குறித்து புரிந்து கொள்ளுகிற ஒரு இதயம், அதாவது லிவிங் ஹார்ட் சொல்றது, வாழுகின்ற இருதயம். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க, அதாவது அதிகாரம் அல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் பவர், அதாவது புரிந்து கொள்ளுகின்ற ஒரு ஞானமான இருதயம் வேணும் என்று சொல்லி கேட்கின்றான். அவன் நல்ல காரியத்தை தான் கேட்கிறான் சொல்லி நாங்க பார்க்கின்றோம். இப்பொழுது 10வது வசனம் சொல்லுகிறது, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. இப்பொழுது ஆண்டவர் பார்க்கிறார், எனக்கு பூமியிலே தனக்கு இப்படி ஒரு பிள்ளையா என்று சொல்லி ஆண்டவர் சில வேளையிலே பிள்ளைகள் கேட்கும் போது கொடுத்து விடுக்கிறார். கொடுத்து விட்டு ஆண்டவருக்கு தெரியும் பிற்காலத்திலே என்ன நடக்க போகணும்னு சொல்லி, ஆனாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கிறார். கொடுத்த உடனே ஆண்டவர் வந்து வெயிட் பண்ணி பார்க்கிறார், இந்த பிள்ளைகளை என்ன செய்கிறார் சொல்லி பார்க்கிறது. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்ய, அந்த காரியத்தை கேட்டபொழுது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது என்று சொல்லி சொல்லுகிறது. பெரிய சந்தோஷம் ஆண்டவருக்கு. இப்பொழுது 11வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்கள் கேளாமல் ஐஸ்வர்யத்தையும் கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால். இப்பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் பார்க்கின்றார், இவன் கேட்டது ஞானத்தை என்பதனாலே. இங்க அடுத்தது 12வது வசனம் சொல்லுகிறது, உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இப்பொழுது இவன் கேட்டது ஆண்டவருடைய ஞானம், இந்த ஜனங்களை விசாரிக்கக்கூடிய ஞானம், அதாவது உணர்வுள்ள இருதயம் வேணும் என்று சொல்லி கேட்ட உடனே இப்பொழுது ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு காரியம் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயம், அதாவது வைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட், அதாவது ஞானம் ஒன்று இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அந்த ஞானத்தை வைத்து மற்றவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு இருதயம், லிவிங் ஹார்ட் என்று சொல்லப்படுகிறது. அதை கொடுக்கிறது ஆண்டவர் நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அவன் கேட்காத ஒரு காரியத்தையும் கொடுக்கிறார். எப்படி என்று பார்க்கும்போது அங்கே ஒன்று ராஜாக்கள் 3:13 வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. இப்பொழுது ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். இவனுக்கு ஞானத்தை மட்டும் கொடுக்கவில்லை, அதாவது ஞானத்தை மட்டும் கொடுக்கவில்லை, அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட், அதாவது புரிந்து கொள்கிற இருதயத்தையும் கொடுத்து ஞானத்தையும் கொடுத்து இப்பொழுது ஆண்டவர் செய்கிறார் ஐஸ்வர்யம். இவன் கேட்காத ஐஸ்வர்யம் கொடுக்கிறதையும் மகிமையும் கொடுக்கிறார். மகிமை என்றால் தேவனுடைய மகிமை அல்ல, ரிச்சஸ் அண்ட் ஆனர் என்று சொல்றது. அதாவது ஜனங்கள் அவனை கௌரவப்படுத்தும்படியாக கனம் பண்ணும்படியான ஒரு மகிமையை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டு இப்பொழுது ஆண்டவருடைய கட்டளை சாலமோனுக்கு 14வது வசனம் சொல்லுகிறது, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாக, உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார் ஆண்டவர். தெளிவாக ஆண்டவர் அதிகமாக பேசுகிறவன் கிடையாது, தெளிவாக சொல்லுகிறார். நீ அப்பா நடந்தது போல நீ தெளிவாக நடந்துகொள், அப்பொழுது உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன். ஐ வில் லெந்தன் யுவர் டேஸ், அதாவது உன்னுடைய ஆயுஷு நாட்கள் கூடி இருக்கும், அதிலே நான் பொறுப்பாளி, அதுக்கு நான் உத்தரவாதம் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது ஆண்டவர் தகப்பன் சொன்ன ஆலோசனை ஒன்று இருந்தது, அதை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது ஆண்டவர் சொன்ன ஆலோசனையும் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காரியங்களையும் கொடுத்த பிற்பாடு சாலமோன் என்ன செய்கின்றார்? இப்பொழுது சாலமோன் இந்த ஞானம், இந்த உணர்வுள்ள இருதயம், ஐஸ்வர்யம், மகிமை, இந்த 4 காரியத்தையும் வைத்து சாலமோன் செய்தது என்ன தன்னுடைய வாழ்க்கையில? இதுக்கு ஆதாரமாக நாங்கள் வாசிப்போம் 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது, ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாப்பியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் எத்தியோருமாகிய அந்நிய ஜாதியான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். இப்பொழுது இவனுக்குள்ளே ஐஸ்வர்யங்கள் கணக்கு இருந்தபடினாலே, ஞானம் இருந்தபடினாலே, புத்தியும் இருந்தபடி எல்லாம் இருந்தபடினாலே இவன் செய்தது என்ன? தனக்கு விரும்பின பெண்களை அங்கே தேடிக்கொண்டான்னு சொல்லி பார்க்கின்றோம். அதிலே ஆசை வைத்தான் என்று சொல்லி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது, அவர்கள் நிச்சயமாக தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். இப்பொழுது ஆண்டவர் அங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், இஸ்ரவேல் புத்திரர் நீங்கள் வந்து அவர்கள் அண்டைக்குள்ளே போகக்கூடாது, அவர்களும் உங்கள் அண்டைக்குள்ளே விறக்கக்கூடாது, கலவக்கூடாது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். யார் அண்டைகளே? இந்த பார்வோனுடைய குமாரத்திகள் மத்தியிலும் சரி, மோவாப்பியரும் சரி, அம்மோனியரும் சரி, ஏதோமியரும் சரி, சீதோனியரும் சரி, ஏத்தியரும் ஆகிய இந்த ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது. திருமண காரியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்களோட கலந்து கொள்ளக்கூடாது, அதாவது பிரவேசிக்க கூடாது என்று சொல்லிட்டு அந்த ஆண்டவர் சொல்லுகிறது. அதாவது மீன்கள் என்று சொல்லப்படுது, அதாவது மீன்கள் சொன்னால் கலந்து கொள்ளுகிறது, 2 பகுதியும் கலக்கல் ஆகாது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் சாலமோன் என்ன வேதம் சொல்லுகிறது? அவன் ஆசை வைத்து ஐக்கியமாக இருந்தான். அதாவது சாலமோன் கிளங் டு லவ் என்று சொல்லப்படுகிறது, அதாவது காதலிலே ஒட்டி கொண்டான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காதலிலே ஒட்டி கொண்டான் என்று சொல்லி அங்கே வேதத்தை இங்கிலீஷ் வேதத்திலே சொல்லிப்பதை நான் பார்த்துப்பட்டேன். அது மட்டுமல்லாமல் 3வது வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள், அவனுடைய ஸ்திரீகள் அவன் இதயத்தை வலுவிக்கோ பண்ணினார்கள். இப்பொழுது அங்கே பார்க்கும்போது ஆண்டவர் தன்னுடைய ஞானம், உணர்வுள்ள இருதயம், ஐஸ்வர்யம், மகிமை, இந்த 4ஐயும் வைத்து அங்கே செய்த காரியம் என்ன? 700 மனைவிகளையும் 300 மறுமனையாட்டிகளையும் அங்கே வைத்திருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமில்லாமல் அந்த 1000 பேரும் சேர்ந்து, அதாவது அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலு போக பண்ணினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஆண்டவர் ஏற்கனவே எச்சரிந்தார், இஸ்ரவேல் புத்திரருக்கு நீங்கள் அவர்களோடு கலக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தும் சாலமோன் செய்த காரியம் அங்கே அவர்கள் வலுவி போக பண்ணினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது ஹிஸ் வைஃப் டேர்ன் அவே ஹிஸ் ஹார்ட் ஃப்ரம் கோட், அதாவது அவனுடைய மனைவிகள் அவனுடைய இருதயத்தை கடவுளிடம் இருந்து விலக்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவனோடு உறவாடுகிற உறவை அந்த சாலமோன் உறவு, ஆரம்ப காலத்திலே சாலமோனோடு தரிசனமாகி பேசின தேவன் இப்பொழுது ஆண்டவர் பேசவில்லை, அங்கே பேசவில்லை. ஆனால் இப்ப வேதம் சொல்லுகிறது அங்கே வலுவி போனார் என்று சொல்லி சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமில்லாமல் அந்த 700 வைஃப்ஸ் என்று சொல்லப்படுகிறது, அதாவது பிரின்சஸ் ஃபேமிலி, அதாவது பிரபுக்கள் குலமான பெண்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த கோன்கி பாயின்ஸ்னு சொல்லப்படுறது காரணம் இவர்கள் இந்த 300 பெண்களை காமக்கிழங்குகள் சொல்லப்படுகிறது. அதாவது இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லும்போது கோன்கி பைன்ஸ்னு சொன்னால் அதாவது காமத்துக்குரிய கிழங்குகள் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு காரணம் என்று சொன்னால் இவர்களை கீப் என்று சொல்வார்கள் இங்கிலீஷ் பாயத்தில். இந்த 300 பேர்களும் தங்களுடைய சுகத்தை போக்காட்டுவதற்காக வைத்திருந்த பெண்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த பெண்களை குறித்து இந்த 300 பெண்களையும் குறித்து சொல்லப்படுறது ஃபேன்சி உமன் என்று சொல்லப்படுறது, ஆடம்பரமான பெண்கள், கெப்ட் உமன் என்று சொல்லப்படுறது, வைத்திருக்கின்ற பெண்கள் என்று சொல்லப்படுறது, பிரமோர் என்று சொல்லப்படுறது, அதாவது துணைக்கு வைத்திருக்கிறவர்கள், அதாவது லோவர் ஸ்டேட்டஸ் தேன் அ ஹஸ் வைஃப், அதாவது மனைவியை விட குறைந்த அந்தஸ்திலே இருக்கிறவர்களால் இந்த 300 பெண்கள் என்று சொல்லப்படுறது. அப்போ இந்த 700 பேரையும் வைத்துக்கொண்டு இவனுடைய ஞானம், அறிவு, புத்தி எல்லாத்தையும் அந்த இடத்துக்குள்ளேயே அங்கே போட்டு விட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது நடப்பது என்ன? இந்த சாலமோன் செய்த காரியங்கள், அதாவது அவனுக்குள்ளே வந்த காரியம் இந்த 1000 பெண்கள் மூலமாக அவர்கள் இதயத்தை வளரி போக பண்ணினார்கள் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இதுதான் அங்கே செத்த ஈக்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது நடக்கிறதை நீங்க பார்க்கும்போது 4வது வசனம் சொல்லுகிறது, சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. இப்பொழுது ஆண்டவர் ஏற்கனவே எச்சரித்தார், நீங்கள் அவர்களோடு கலக்க வேண்டாம், அவர்கள் உங்களை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். ஆனாலும் இந்த சாலமோன் ஞானத்திலே பெரியோரு ஞானத்திலே நிறைந்தவனாக இருந்தும் அதை அங்கே தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. இப்பொழுது அங்கே வேதம் சொல்கிறது, அந்த மனைவிகள் அவனுடைய இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது அங்கு அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை சாய பண்ணினார்கள். ஹிஸ் வைஃப் டர்ன் அவே ஹிஸ் ஹார்ட் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஊரில் தமிழில் சொல்வார்கள் தலையணை மந்திரம் என்று சொல்வார்கள். அதாவது இந்த பெண்கள் சுகம் கொடுத்து கணவனிடத்திலே இருந்து எது தேவையோ அதை பெற்றுக்கொள்கிறதோ அல்லது சாதிக்கின்றதோ சொல்வார்கள். அதே போல இந்த பெண்கள் செய்த காரியம் அதுதான் சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமில்லாமல் தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாக இருக்கவில்லையா, ஹிஸ் ஹார்ட் வாஸ் நாட் பெர்ஃபெக்ட் என்று சொல்லப்படுகிறது. எந்த விதத்திலையுமே தேவனோடு அவன் உத்தமமாய் இருக்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது 6வது வசனம் சொல்லுகிறது, சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இப்பொழுது இவன் தகப்பனை போல தாவீதை போல தாவீது பாவம் செய்தான் உண்மைதான், ஆனால் தேவனை பூரணமாக பின்பற்ற தொடங்கினான் சொல்லி வேதம் தெளிவாக காண்பிக்கிறது. என்று அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அங்கே பிரியமானவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனாலே கர்த்தரை பூரணமாய் இந்த சாலமோன் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது கர்த்தருடைய கோபம் சாலமோன் மேலே திரும்புகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். 9வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது, கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. இப்பொழுது பார்க்கும்போது அங்கே தேவன் சொல்லி இருந்தால் ஏற்கனவே இப்போ 2 தரம் தரிசனமாகிற சொல்லி அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி விட்டானாம். திரும்பவும் தரிசனமாகி சொல்லுகிறார், ஆனாலும் அவனுடைய ஞானம், அவனுடைய அறிவு, அவனுடைய புத்தி அதுக்கு ஒப்பு போகவில்லை. அதாவது கர்த்தரை விட்டு தன்னுடைய இருதயத்தை திருப்பி கொண்டான் சொல்லி வேதம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது 10வது வசனம் சொல்லுகிறது, அவர் கற்பித்ததை கற்கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவர் மேல் கோபமானார். இப்பொழுது ஆண்டவர் சொல்லிக் கொடுத்ததை செய்யாததினாலே, தகப்பன் சொன்னது செய்யவில்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இப்ப தேவன் சொன்னதை செய்யாததினாலே இப்பொழுது ஆண்டவருக்கு சாலமோன் மேலே கோபம் இருக்கிறதை நாங்கள் பார்க்கணும். The Lord was angry with Solomon என்று சொல்லி இருக்கிறதை நாங்கள் பார்க்கணும். இதற்கு காரணம் என்ன? செத்த ஈக்கலான அவனுக்கு கிடைத்த இந்த 1000 மனைவிகள் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். நல்ல குடும்பத்திலே இருந்தவன் தான், நல்ல பிறந்தான், நல்லா தான் இருந்தான், ஆனால் அது வயசு அவனுடைய ஐஸ்வர்யங்க தேவன் கொடுத்த ஐஸ்வர்யத்தை வச்சு, என்றால் ஐஸ்வர்யம் இல்லாட்டி 1000 பெண்களை வைத்திருக்க முடியாது, ஆனால் ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து ஆண்டவர் கொடுத்தபடினாலே அவன் அரசாளட்டும், நல்ல காரியங்களை செய்யட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய எண்ணம் வேறு விதமாக இருந்தது. ஆனால் சாலமோனுடைய எண்ணமோ வேறு விதமாக இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது நான் ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். இப்பொழுது 1 ராயாக்கள் 11:3 நாங்கள் முதல் வாசித்தோம், பிறப்புக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள், அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலுவி போக பண்ணினார்கள் சொல்லி வேதம் சொன்னதை நாங்கள் பார்த்தோம். அதாவது அவனிடத்திலே கர்த்தர் எப்படி இருந்தார், அன்பா இருந்தார் சொல்லி நாங்கள் பார்த்தோம். சாலமோன் சொன்னார் சமாதானம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். கர்த்தருக்கு பிரியமானவன் சொல்லி நாங்க பார்த்தோம். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயம், ஐஸ்வர்யமும் மகிமையும் ஆண்டவர் கொடுத்த இத்தனையும் ஒரு மனுஷனுக்கு கிடைத்திருந்தால் அது எவ்வளவு ஒரு பாக்கியம். ஆனா இத்தனையும் அவன் செய்த காரியம், இந்த செத்த ஈக்கிளாகிய இந்த 1000 பெண்களின் நிமித்தம் அவன் கர்த்தரை விட்டு அங்கே தன்னுடைய இருதயத்தை திருப்பி கொண்டான்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இதனாலதான் அங்கே சாலமோனுக்கு ஆண்டவருக்கு சாலமோன் மேலே ஒரு கோபம் வந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் தேவன் நல்ல அன்பா வைத்திருந்தார், அன்பு வைத்திருந்தார், இதையெல்லாம் கெடுத்து கொண்டான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். மீண்டுமாக நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். பிரசங்கி 10:1 வேதம் சொல்லுகிறதை, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பயிர்மேல தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினம் அப்படியே செய்யும். இதைத்தான் சொற்ப மதியினம் என்று சொல்கிறது. அவனுக்கு அது இலகுவான ஒரு காரியமா இருந்தது, ஆனால் சொற்ப மதியினம் அவனுடைய செத்த ஈக்களாக மாறினதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த செத்த ஈக்கள் தான் அங்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து அவனை கெடுத்து கொண்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அப்பா நல்ல புத்தி சொன்னார், தேவன் தரிசனமாகி பேசினார், 2ஆம் முறை தேவன் தரிசனமாகி பேசினார், ஆனாலும் அவனுடைய சிந்தை வந்து அங்கே மாறவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதான் பிள்ளைகளை, இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட செத்த ஈக்கள், இது சாதாரண காரியமாக நாங்கள் நினைக்கக்கூடாது. இது ஒரு செத்த ஈக்கள், இதை மாதிரி இன்னும் அநேக செத்த ஈக்கள் உண்டு. அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமாக செயல்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த செத்த ஈக்களான அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை அழுக்கை கொண்டு வந்து கெடுக்கின்றதான இந்த சாத்தானுடைய கிரிகள், இந்த செத்த ஈக்கள். இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நாங்கள் விலகி தேவனோடு நாங்கள் ஒன்றாக சேரும்போது தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இதைத்தான் இந்த நாட்களிலே பார்த்தேன். செத்த ஈக்கள், அதாவது சாலமோனுடைய வாழ்க்கையில வந்த இந்த 1000 பெண்கள் செத்த ஈக்களாக அங்கே மாறினதை நாங்கள் பார்த்தோம். அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் வரும்போதும் நாங்கள் அதை குறித்து அவதானமாயிருந்து அதை விட்டு விலகி என்னென்ன தேவனுக்காக செய்ய முடியுமோ, தேவனுடைய பக்கம் எங்களுடைய இருதயத்தை சாய்க்கும் போது தேவன் உயர்த்தி வைக்க அங்கு வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இதை நான் இந்த நாட்களிலே தியானித்த பொழுது மிகுந்த ஆச்சரியப்பட்டேன். என்றால் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், ஆனால் அந்த அன்பை நாங்கள் என்ன செய்யறோம்னா தட்டி கழித்து விடுகிறோம். அதனாலே தேவன் கோபப்படுகிறார். ஆனால் அன்றைய நாட்களில் அநேக சொல்லுவார்கள், தேவன் கிருபை உள்ளவர், அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர் என்று சொல்லி எல்லாம் போதனைகள் இருக்கின்றது. அதெல்லாம் உண்மைதான். இயேசு கிறிஸ்து உண்மைதான். அதாவது சிலுவையிலே மரித்தவர் எங்களுடைய அன்பு நிமித்தம் தான், அது உண்மைதான், அதை நான் மறக்கவில்லை. ஆனாலும் தேவன் பட்சிக்கின்ற அக்கினியாக இருக்கிறார். அது புதிய ஏற்பாட்டிலும் சரி, பழைய ஏற்பாட்டிலும் சரி. இன்றைய நாட்களில் அநேக சொல்லுவார்கள், பழைய ஏற்பாட்டு அது முடிந்து விட்டது, புதிய ஏற்பாட்டிலே அது பிரச்சனை இல்லை, அது தேவனுடைய கிருபை எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி அநேக போதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் உண்மைதான். தேவனுடைய அன்பை நான் மறக்கவில்லை, தேவனுடைய கிருபையை, இரக்கத்தை, இது எல்லாம் மறக்கவில்லை. ஆனால் ஒன்றை ஒன்று நிச்சயம், தேவன் பட்சிக்கின்ற அக்கினியாக இருக்கிறான்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலே அப்படிப்பட்ட போதனைகள் வரும்போது அதிகமாக கவனமாயிருங்கள். தேவன் பட்சிக்கின்ற அக்கினி எப்பவோ ஒரு நாளைக்கு தேவனத்திலிருந்து எங்களுக்கு தண்டனை வரும். அதனாலே தேவனுடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருந்து தேவனுடைய பக்கம் எங்களுடைய இருதயங்களை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய வழிகளில் நாங்கள் நடக்கும்போது இந்த செத்த ஈக்கள் இருந்து தேவன் எங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால் இன்றைய நாள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதனால இந்த வார்த்தைகள் மூலமாக எங்கள் பக்கத்திலே அல்ல உங்கள் பக்கத்திலே என்னென்ன சிறிய சிறிய தவறுகள் இருக்கோ எல்லாவற்றையும் விட்டு, இந்த செத்த ஈக்களாகிய காரியங்களை விட்டு தேவன் பக்கம் திரும்புங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் இந்த வார்த்தைகளுக்காக ஜெபம் செய்வோம். மகத்தான தெய்வமே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, சாலமோனுடைய வாழ்க்கையில வந்த இந்த 1000 பெண்கள் மூலமாக வந்த அந்த செத்த ஈக்களுடைய சாத்தானுடைய கிரிகள் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வராதவண்ணம் இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறீங்களப்பா. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே மகத்துவம் உள்ளதாக மாறி ஒவ்வொரு வீடுகளிலையும் ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் உங்களுடைய கிரிகையை செய்விக்கட்டும் அப்பா. இதை நீங்க செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. விடுதலை கொடுக்கிற தெய்வம், ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உருவாக்குற தெய்வம் நீங்கள் தானே. கல்வாரி சிலுவையில பரிசுத்த ரத்தம் சிந்தி ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீட்டுக்கொண்ட தெய்வம் நீங்கள் தானேப்பா. அந்த ரத்தத்தினாலே ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களையும் கழுவி எல்லோரையும் மீட்டுக் கொள்கிற தெய்வமாக இருக்கிறபடினாலே இந்த வார்த்தைகள் கடந்து சென்று எல்லோரையும் உருவாக்கட்டும், உருமாற்றட்டும் ஆண்டவரே. இதை நீங்க செய்ய போறதுக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் சாத்தானுடைய கிரிகள் செத்த ஈக்களாக வந்து கொண்டிருக்கிறதோ அத்தனையும் விட்டு விலகி தேவனோடு உங்களோடு நாங்கள் உறவாடி உங்களோடு வாழத்தக்கதாக இந்த நாட்களிலே எல்லோருக்கும் கிருபையாய் வழிநடத்தீங்களாக. அதை நீங்கள் செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. உங்களுடைய வருகையிலே ஒருவரும் கைவிடப்படாத வண்ணம் எல்லோரும் எடுத்துக்கொள்கிற பாத்திரங்களாக எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றுவீங்களாக. அதை நீங்கள் செய்ய போறதுக்காக நன்றியப்பா. இந்த வார்த்தைகளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. பரலோகத்திலே ஆண்டவரே இந்த வார்த்தைகள் பிரீதியாய் இருப்பதாக. இதை நீங்கள் செய்ய போறதுக்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பிரசனம், உங்களுடைய வல்லமையும், உங்களுடைய மகிமையும் இந்த வார்த்தையை கொடுத்த அடியனோடும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருப்பதாக. எல்லாவற்றையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற இனிய நாமத்திலே ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் சந்திக்கும் வரை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.